இப்போ நீங்கள் எதை பற்றி பேசிகிட்ருக்கீங்க அவர் நாங்கள் உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னார் ஜனரஞ்சகத்தன்மை வந்துருச்சு இப்படி இருக்கீங்க ஏன் நீங்கள் வந்து இந்த வடிவங்களை பேசிகிட்டு இருக்கீங்க கண்டென்ட் எதுவும் உங்களால் பேச முடியாதனால வடிவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க ரெண்டாவது இது ரெசிப்ரோகேஷன்லாம் இல்லை அங்கே ஹூஸ்டனில் நடந்தது அமெரிக்க அரசாங்கம் நடத்தின நிகழ்ச்சியாது அமெரிக்காவால் இந்தியர்கள் நடத்திய நிகழ்ச்சி எனவே இதை ஒரு சின்ன வார்த்தையில் கடந்து போயிடுறீங்க அவர் கூப்பிட்டு இவருக்கு பெரிய வரவேற்பு கொடுத்தாரா எனவே இவர் கொடுக்குறாரு அப்படி கிடையாது ரெண்டுமே மோடியோட ஏற்பாடு ப்ராப்ளம் என்னென்னா கோலாரலி சார் அப்படி ரொம்ப நாசுக்காக ஒன்று சொன்னார் இது ஒரு பிஆர் எக்ஸசைஸ் அவரு அங்கே போய் ஓட்டு கேட்டார் மோடி அங்கே போய் ஓட்டு கேட்டார் இங்கே வந்து ஓட்டு கேட்டார் என்ன இந்தியாவினுடைய பெருமை வானலாக உயர்ந்திருக்கு இதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பற்றி பாகிஸ்தான் சம்மந்தமாக பேசுகிறது மாதிரி பாகிஸ்தான் முஸ்லீம்கள் பிரியாணி இப்படி எதையாவது சொல்கிறது மாதிரி இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு அந்த ஸ்டாண்டர்டை உயர்த்திட்டாங்க யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் உங்களுக்கு இடம் கொடுத்துருவாங்களா லவ் பண்ணுறாருல இந்தியர்களே லவ் பண்ணியிருக்காரு பிறகு எதுக்கு ஸ்டீலுக்கு நான் அதாவது என்ன ரெஸ்ட்ரிக்டிவ் டியூட்டி எதுக்கு போடுறாரு அலுமினியத்துக்கு எதுக்கு ரெஸ்ட்ரிக்டிவ் டியூட்டி போடுறாரு உங்கள் அவங்க நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அறுபத்தொம்போதாயிரம் கோடி விவசாய மானியம் கொடுப்பாராம் ஆனால் உங்கள் ஊரில் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்கக்கூடாதுன்னு அவர் கேஸுக்கு போவாராம் இதுதான் லவ் பண்ணுற விஷயமா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஹச்ஐவிக்கும் கேன்சருக்கும் டிபிக்கும் எளிதாக கிடைக்கிற மாத்திரைகளுடைய விலையை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக பேசுவார் இது உங்களை லவ் பண்ணுறதா சரி அவங்க ஊரில் இருக்கக்கூடிய பிஸ்னஸை அவர் தேவை இன்றைக்கி மாறி இருக்குங்கிறது உண்மை சரி ப்ராப்ளம் என்ன ஒரு காலத்தில் நீங்கள் சோவியத் யூனியனுக்கும் சீனாவுக்கும் கூட எதிரெது துருவமாக இருந்தபோது அன்றைக்கி அவங்களுக்கு சீனா தேவை இருந்தது நீங்கள் கொஞ்சம் குழாவனாக ஆறு தடவை ஹெக் பண்ணாருன்னு நீங்கள் வந்து மீடியாக்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க ஆறு தடவை ஹெக் பண்ணால் உங்களுக்கு செக்யூரிட்டி கவுன்சில் இடம் கொடுத்துருவாங்களா நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்தியா அப்படின்ற தேசத்தின் மீதான மதிப்பை அவர் வெளிப்படுத்துறாரு இந்திய மக்கள் மீதான நேசத்தை அவர் வெளிப்படுத்துறாரு நீங்க வந்து இது எல்லாமே வர்த்தகம் அதுல உடனே அவர் வந்து இந்த ஸ்டாண்டை மாத்திப்பாங்களா இந்தியாவுக்கு அதை செஞ்சிருவாங்களா அப்படின்றதன் மூலமா தான் அதை வச்சுதான் நம்ம அளவிட முடியுமா எந்த நாட்டிலேயாவது போய் உங்களை எல்லாம் நான் வெறுக்கிறேன்னு யாராவது பேசியிருக்காங்களா இதுவரை இது ஒரு ஃபார்மாலிட்டிங்க இதை வந்து அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபார்ம் ஏன் நீங்கள் வந்து இந்த வழிமுறைகளை பேசுகிறீங்கன்னா அது அந்த தோற்றத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா உண்மையில் இதனால் எதுவும் இல்லாததுனால நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பாதிக்கப்பட போகுது நீங்கள் சோனார் சோலார் பேனல் அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இன்றைக்கி வந்திருக்கு அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்கல்ல டபிள்யூடிஓவில் உங்களுக்கு எதிராக வந்து இந்த எம்எஸ்பிக்கு எதிராக கோர்ட்டுக்கு போயிருக்காங்கல்ல நீங்கள் வந்து க்ரீன் டெக்னாலஜி வாங்குனீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு கொடுக்க வேண்டிய காசு வளர்ந்துட்ட நாடுகளில் இருந்து உங்களுக்கு கிடைக்கணும்ல அதுக்கு ஃபண்டு கொடுக்க மாட்டேன்றார்ல உங்களை அது உங்களை நேசிக்கிறதுக்கு நான் இதுவரை என்ன சொல்கிறேன்னா எட்டு முறை அவர் ரெண்டு பேரும் சந்திச்சுருக்கீங்கள உங்களுக்கு என்ன லாபம்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு நான் கேட்குறேன் உங்கள் ஊர் ஸ்டீலுக்கு பிரச்சனை உங்கள் ஊர் அலுமினியம் ஏற்றுமதி பண்ண முடியாது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ராட்ஸுக்கு ப்ராப்ளம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைலுக்கு ப்ராப்ளம் ட்ராக் டிராக்டருக்கு ப்ராப்ளம் ஆட்டோமொபைல் காம்போனண்ட்டுக்கு ப்ராப்ளம் டெக்ஸ்டைலுக்கு ப்ராப்ளம் இந்த லவ் பண்ணுறது எங்கேருந்து வருது லவ்னால ஒருத்தர் வந்து எக்கச்சக்கமாக வரி விதிப்பார் உங்கள் ஊர் பொருட்களுக்கெல்லாம் நீங்கள் நான் எட்டு முறையும் என்ன லாபம்னு சொல்லுங்கள் சரி அவங்களுக்கு இன்றைக்கி இராணுவ தளவாடம் உலகத்திலேயே இராணுவத்துக்கு அதிகமாக செலவழிக்கிற நாடு அது அதுக்கு அடுத்திருக்க பதினோரு நாடும் செலவழிக்கிறதை விட அதிகமாக செலவழிக்கிறாங்க இப்போ இந்தியாவில் அவங்க இந்தியா வந்து அதிகமாக வரி விதிக்குது உலகத்தினுடைய வரி விதிப்பு ராஜா அப்படின்னு ட்ரம்ப் விமர்சிக்கிறார் இந்தியாவை எங்கள் ஊரோட பைக்குக்கு எங்கள் ஊரோட அந்த ஹர்லி டேவிட்சன் அந்த பைக்குக்கு வந்து அதிகமான வரியை விதிக்கிறீங்க அப்படின்லாம் குறிப்பிட்ட ப்ராடக்ட் நீங்கள் போடுற வரின்னு சொல்றாரு அது இந்தியா தன்னுடைய டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு தன்னோட மேனுஃபேக்சரர் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன உண்டோ வெளிநாட்டு இறக்குமதி எந்த இடத்துல கட்டுப்படுத்தணுமோ அது மாதிரி கட்டுப்படுத்துற உரிமை இருக்கிற மாதிரி அமெரிக்காவும் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பண்ணது அது இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கை நம்ம கொடுக்க முடியுமா இந்தியாவில் இவங்க வந்த பிறகு மோடி வந்த பிறகு அப்படி ரெஸ்ட்ரிக்டிவ் டேக்ஸ் போட்ட அமெரிக்க ப்ராடக்ட் சொல்லுங்கள் இவர் வந்த பிறகு ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் தவிர்த்து ஏதோ இவர் வந்தவனே ஸ்ட்ராங்காக நடவடிக்கை எடுத்துகிறார் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க சைனாவுக்கும் அவங்களுக்கும் ட்ரேட் வார் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அவருடைய நலன் என்று வரும்போது ரெண்டு பேரும் இப்படி ஐ லவ் சைனா இவர் என்னோட பிரதர் ஜீ அப்படின்லாம் இவர் ஒன்றும் பேசலை ஆனால் போட்ட வரியை கொஞ்சத்தை வாபஸ் வாங்கிக்கிறார் ஏன் அது நிற்பன்னா அப்போ எனவே இந்த மாதிரி நான் வந்து இந்தியாவை நேசிக்கிறேன் அல்லது மோடியை நேசிக்கிறேன் இவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிங்க நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் நலம் விசாரிக்கிறீங்க இல்ல இந்த வார்த்தை ஜாலம் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்றீங்க நீங்கள் என்ன சொல்லணும்னா அப்படி இல்லைன்னு யாராவது சொல்லணும்னா இந்த கடந்த எட்டு முறையும் சந்திச்சதுனால நீங்கள் கேட்டதில் இது இதெல்லாம் காங்கிரீட்டாக கிடைச்சிருக்குன்னு எனக்கு முன் வச்சா நான் அதை மாற்றிக்கிற தயார் தமிழ்நாட்டில் பேசும்போது நார்த் இண்டியன்ஸு ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு வராங்கன்னா அதை நீங்க ஏந்தெடுக்கணும் எப்படி இந்த லாஜிக் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு பாருங்க நீங்க ஒரு ஊருக்குள்ளேயே இதே மேடையில நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை பேசியிருக்கோம் ரெண்டாவது நீங்க ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கங்க அமெரிக்கன் ஆங்கிள் இருந்து இதை பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளின பிறகு இந்திய ஆங்கிள்னு ஒண்ணு இல்லாம போச்சு பார்த்தீங்களா அப்படின்னா என்னன்னா நமக்கு பலன் இல்லைன்னு அர்த்தம் அமெரிக்கா நினைச்சா மோடிக்கு விசாவே கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான் அவனுக்கு தேவைன்னு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க மோடியை வந்து ஆஹா ஓஹோன்னு அவன் கொண்டாடுவான் தாலிபான் வந்து அவனே ஃபன் பண்ணி வளர்த்து விடுவான் நஜிபுல்லாவை காலி பண்ணனு பிறகு தாலிபானை அவன் அடிப்பான் அப்புறம் தேவைன்னா நாங்கள் வந்து குட் தாலிபான் பேட் தாலிபான்னு நாங்கள் இவங்களோட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவான் நீங்கள் அவன் சொல்கிற ஆங்கிள் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு அவன் வெப்பன் ஆஃப் மாஸ் டெஸ்ட்ரக்ஷன் பேரழிவு ஆயுதம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் இங்கே உட்காந்து தட்டிட்டு இருந்தீங்க அப்போது இணைய மாதிரியான ஆட்கள் ரொம்ப பரிதாபமாக சொல்லும்போது ஏ உலகமே சொல்கிறத நீங்கள் மட்டும் இந்த கம்யூனிஸ்ட் மட்டும் நம்ப மாட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் அந்த நாட்டையே அழித்து விட்டுட்டு வெப்பன் ஆஃப் மாஸ் டெஸ்ட்ரக்ஷன் ஒரு ஸ்ட்ரேஸே இல்லைங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிட்டான் ஒரு நாடு அழிஞ்சு போச்சு எனவே தான் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு தேவையான விஷயங்களை அவன் சொல்கிற போது உங்களுக்கு லாபம் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும் நீங்கள் இப்போ இங்கே உட்கார்ந்து இந்த மேடையில் இப்போ இந்நேரம் வர பேசுனது என்ன பேசியிருக்காங்கன்னா கோலாகல சாரும் சாரும் ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு கஷ்டம் இல்லையா ட்ரேட் டெஃபிசிட்டு ஏங்க எல்லா நாட்டோடவும் ட்ரேடு சர்ப்ளஸ் உலகத்தில் எங்கேயாவது வந்துருமா அப்படி எல்லா நாடும் நினைக்கிதுன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் வியாபாரமே நடக்காது அவன் உண்மையிலே உங்களுக்கு உங்களுடைய பொருட்களை இதை விட சீப்பாக வாங்க முடியும்னா அந்த சார் சொன்ன மாதிரி ஜிஎஸ்பி லிஸ்டில் வச்சுருக்க மாதிரி இன்னொரு பொருளுக்கு அவனும் தடவை வச்சுருப்பான் அவன் நாட்டில் அவன் ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டு சொல்கிறான் சார் நீ வந்து ஃபார்ம் சப்சிடி கொடுக்காத என்ன ஆனால் அவன் ஊரில் அறுபத்தொம்போதாயிரம் கோடி கொடுக்குறான் சார் இதை நீங்கள் கேட்காமல் இருந்தீங்கன்னா வெரி குட் மோடி அப்படின்னு அவர் தட்டி கொடுத்துட்டு போவார் ஹவுடி மோடி மட்டும் இல்லை வெரி குட் மோடின்னு அவர் சொல்வார் இந்தியாவினுடைய தகவ தவப்புதல்வர்னு அவர் சொல்வார் கேட்க சொல்லுங்கள் ஏன் ஃபார்ம் சப்சிடி ஏன் நீ கொடுக்குற என்னையை மட்டும் ஏன் சொல்கிறாய் கேட்க முடியுது அவங்களால கேட்க முடியாது எனவே இதில் மொத்தத்தில் இவங்க எல்லாரும் சொன்னதில் நான் ஆரம்பத்துலேருந்து கேட்டது ஒரே ஒரு வார்த்தை தான் எட்டு சந்திப்பால் நமக்கு ஏற்பட்ட அவருக்கு கூட சொன்னார் இதை கடை ரேஞ்சுக்கு இதை கொண்டு வந்துட்டார் ரொம்ப ஜனரஞ்சகமாக நம்ம ஒவ்வொரு இடமும் கடை மாதிரி இதை வாங்கினியா அதை வாங்கினியான்னு கேட்க முடியுமா அது பாகிஸ்தானோடவும் நடக்குது ஸ்ரீலங்காவோட நடக்குது மியான்மாரோடவும் நடக்குது நீங்கள் இதுக்கு விசேஷம் ஒரு கோடி பேர் வருவாங்கன்னு ஏழு எழுபது லட்சம் பேர் வருவாங்கன்னு முதல்ல சொல்லி ஒரு நாலு நாள் கழிச்சு இல்லை ஒரு கோடி பேர் என்னை வரவேற்க வருவார்கள்னு மோடி சொன்னாருன்னு சொல்லி எதுக்கு இதனுடைய அர்த்தம் என்ன இதெல்லாம் உங்கள் காசு சார் நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு நான் வந்து என் போடுவேன் பிஹெச்செச் போடுவேன்னு இங்கே ரேஷன் கடையில் போய் நிற்கிறவன்ட்ட அரிசி வாங்குறதுக்கு இப்படி நிற்கும் போது ஒரு கோடி பேரை நீங்கள் திரட்டணும்னா எவ்வளோ பேரை எவ்வளவு காசு செலவழிக்கணும் இது அவசியமானு கேட்குறேன் அது தேவை என்றால் நீங்கள் செய்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை அவர் இவ்வளவு கூட்டத்தை பார்த்தோன்னே மகிழ்ந்து கொடுத்துருவாராக்கோ உங்களுக்கு இது வந்து முழுக்க முழுக்க பிஆர் எக்ஸசைஸ் ட்ரம்ப்புக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கறதுக்காக மோடி செய்கிற வேலை இதுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இந்த ஏற்கனவே சில சார் கூட இன்னொரு விவாதத்தில் சொன்னார் ஒரு என்ஜிஓவை அவங்க நிதி வர்றதை தடுத்தா நீங்கள் ஆர்எஸ்எஸோடு சேர்ந்து வேலை பாருங்கன்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரியான சில விஷயங்கள் கிடைக்கலாம் வேறு ஒன்று இந்தியாவுக்கு நான் காலையிலேருந்து போன டிபேட்லையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் தனிப்பட்ட முறையிலையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எட்டு தடவை சந்தி ஒரு தடவை சந்திச்சுக்கோ எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு என்ன லாபம்னு கேட்குறேன் அமெரிக்காவுக்கு கஷ்டம் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க